ஆச்சி ஹோட்டல் சாம்பார் பொடி வழங்கும் ஷாலினி ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தேங்காய் எவ்வளவுனே? 25 ரூபாயா? 25 ரூபாய். அப்போ 10 தேங்காயோட விலை? 10 தேங்காயா வாங்குனா 250 ரூபாய். உனக்கு ஒரு 15 ரூபாய் குறைச்சு 235 ரூபாய் போட்டு கொடுத்துடலாம். என்னண்ணே 235 ரூபாய் போடுறீங்க? ஒரு 230 ரூபாய் போடலாம்ல? 230 ரூபாய்க்கு போட்டு கொடுத்தா லாபம் கிடைக்காதுமா? அதெல்லாம் கிடைக்கும்னே, போட்டு கொடுங்கனே. சரி, நீ இவ்வளவு சொல்ற, உனக்காக போட்டு கொடுத்துடலாம். ஷாலினி, ஒரு 10 தேங்காய் எடுத்துரு வா. மாமா, இன்னம்மா. எல்லாம் நல்லா நெருவு தேங்காய் தாம்மா, நல்லா இருக்கும். எல்லாம் நல்லா நெருவு தேங்காய் தாம்மா, ரொம்ப அடி பார்க்காத, தண்ணி வெளிய வந்துற போது. இந்தாங்க. ஏய், என்னது இது? 23 ரூபாய் ஒரு தேங்காயோட விலை? 23 ரூபாய். நீ 10 தேங்காய் தானமா கேட்ட? ஆமாண்ணே, இப்போதைக்கு ஒரு தேங்காய் போதும், மீதி அப்புறமா வந்து வாங்குறேன். ஏய், இங்க பாருமா, 10 தேங்காய் வாங்குனாதாம்மா 230 ரூபாய், ஒரு தேங்காய் வாங்குனா 25 ரூபாய். அட, இது என்ன அநியாயமா இருக்கு? நீங்க தானே சொன்னீங்க 10 தேங்காயோட விலை 230 ரூபாய் அப்படின்னு. அப்ப ஒரு தேங்காயோட விலை 23 ரூபாய் தானே? என்ன, என்ன சின்ன பிள்ளைன்னு சொல்லி ஏமாத்த பாக்குறீங்களா? கன்சூமர் கோர்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், பாத்துக்கோங்க. கன்சூமர் கோர்ட்டா? ஏடில்லமா, ஏமா, 10 தேங்காய் 230 ரூபாயா? ஒரு தேங்காய் 23 ரூபாய் தானே? கரெக்டா தானே கொடுத்துட்டு போறாங்க? பொடி லூசு, 10 தேங்காய் வாங்குற மாதிரி விலைய குறைச்சிட்டு ஒரே ஒரு தேங்காய் வாங்கிட்டு போறான். ஒரு தேங்காவை 23 ரூபாய்க்கு வித்தா அதுல அசலே வராதுடி. அடுத்த வாட்டி அந்த பொண்ணு கடைக்கு வரட்டும், வகுந்து விட்டுறேன். 23 ரூபாய். அண்ணா, குக்குடு மசாலாவோட திண்டுக்கல் பிரியாணி கிட்ட இருக்கானே? குக்குடா? பேரே கேள்விப்பட்டது இல்லையாப்பா. அதெல்லாம் இல்லையே, வேற ஏதாச்சும் வேணுமா? வேற எது வேணா, ஒரு 500 சில்லற கொடுங்க. ஐயோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்ப்பா கொடுத்தேன், சில்லற இல்லப்பா, பக்கத்து கடையில வாங்கிக்கிறியா? அது எப்படி எல்லா கடைக்காரனும் இதே சொல்றீங்க? அப்படி சில்லற சேர்த்து வச்சு அவுச்சு தின்னவா போறீங்க? அதே தான்ப்பா நானும் சொல்றேன், இந்த சில்லற எல்லாம் சேர்த்து வச்சு நான் என்ன வெவிச்சா திங்க போறேன்? சில்லற இருக்குன்னா இருக்குன்னு சொல்ல போறேன், இல்லன்னா இல்லன்னு சொல்ல போறேன். நிஜமாவே சில்லற இல்லப்பா. சும்மா சொல்லாதீங்கண்ணே, இப்ப இந்த காசை கொடுத்து ஜாமான் கேட்டா சில்லற இல்லன்னா சொல்லுவீங்க? எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு சில்லற கொடுப்பீங்க தானே? அட, நிஜமாவே சில்லற இல்லப்பா. நீ நம்பலனா கள்ளப்பிடி திறந்து காட்டவா? காட்டுங்க. எதை? சந்தேகத்துக்கு போறவன இப்படியே விட்டா இன்னும் 10 கடைக்கு போய் இதே மாதிரிதான் பண்ணுவேன். அதனால அண்ணே, பென்சில் பாக்ஸ் இருக்கானே? இருக்குப்பா. எங்க காட்டுங்க. இந்தாப்பா, இது ஒண்ணு எடுத்துக்கோ. இந்த ஸ்பைடர்மேன் பாக்ஸ் எவ்வளவுனே? 90 ரூபாய்ப்பா. அப்படியா? நான் வீட்டுல காசு வாங்கிட்டு அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். இந்தாங்க அண்ணே, பென்சில் பாக்ஸ் இருக்கானே? ஏ தம்பி, நேத்து நீ தானப்பா வேலை கேட்டு பாத்துட்டு போன, இன்னைக்கு வாங்க போறியா? அது இல்லனே, அந்த ரெட் கலர் ஸ்பைடர்மேன் பென்சில் பாக்ஸ் அது இருக்கா இல்ல யாரோ வாங்கிட்டு போயிட்டாங்களான்னு பாக்க வந்தேன். அது எங்கேயும் போல, இங்கதான் இருக்கு. நீ போய் காசு எடுத்துரு வா. சரிண்ணே. அண்ணே, பென்சில் பாக்ஸ் இருக்கானே? ஆ, இருக்குப்பா. டேய், ஸ்கூலே திறக்க போது நீ இது வரைக்கும் 13 தடவைக்கு மேல விலை கேட்டு போயிட்ட, இப்ப உடனே வாங்குறதா சொல்லு. உனக்கு 10 ரூபாய் கம்மி பண்ணி கூட குடுக்குறேன், சும்மா சும்மா எடுத்து வந்து காட்ட முடியாது. நான் என்ன இங்க மியூசியம் நடத்துறேன், வந்து வந்து பாத்துட்டு போறது. அண்ணே, இந்த தடவை கண்டிப்பா வாங்கிருவேன். நாங்க காசு வாடங்கப்பா, ஒரு வழியா இன்னைக்கு வாங்க போறான்டா. இருறா, எடுத்துட்டு வரேன். இதுல உனக்கு எது பிடிக்குதோ எடுத்துக்கோ. நீ எத்தனை வாட்டி கேட்டாலும் இதோட விலை 90 ரூபாய் தான். அப்படியா? 10 ரூபாய் கம்மி பண்ணி தரேன்னு சொன்னீங்க. இது வரையா? குடி. ஹீரோ பென் இருக்கானே? ஆ, இருக்குப்பா. எவ்வளவுனே? 40 ரூபாய். அப்படியா? நான் வீட்ல இருந்து காசு வாங்கிட்டு அப்புறமா வந்து வாங்குறேன். டேய், அடே, ஐயோ, இதுக்கு வேற எத்தனை வாட்டி வர போறான்னு தெரியலையே. நான் ஷாலினி ஸ்டோர்ஸ் வரணும். ஆமாப்பா. நான் ஆர்டர் பண்ண ஃபுட் மொத்தம் 1000 ரூபாய் ஆச்சு. 1000 ரூபாயா? இருப்பா, யாருன்னு கேட்காம நீ பாட்டு எடுத்து வந்து குடுக்குற. என்னாச்சு? வாங்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம்.
எனக்கு வேணாம்ப்பா. குரு, ஒரு சின்ன அட்வைஸ், இது உன் காசு. நீ 1000 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணி சாப்பிடுறியோ 2000 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணி சாப்பிடுறியோ அதை நான் தப்புன்னு சொல்ல, அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு. ஒருவேளைக்கு 1000 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா அரசனும் ஆண்டியா போயிடுவான். ஜாக்கிரதை, தேவையில்லாம செலவு பண்ணா தேவைப்படும் போது காசு இல்லாம கஷ்டப்படுவேன். புரியுதா? ஐயோண்ணே, நான் டெய்லியெலாம் ஆர்டர் பண்ண மாட்டேனே, இன்னைக்கு என் பிறந்த நாள், அதான என் சார்பாக உங்களுக்கு ட்ரீட் வைக்கலாம்னு ஆர்டர் பண்ணேன். ஏய் குரு, என்னடா சொல்ற, இன்னைக்கு உன் பிறந்த நாளா? சொல்லவே இல்லை. இல்லைக்கா, இது வரைக்கும் என் பிறந்த நாள் நான் கொண்டாடினதே இல்லை, அதான் யார்கிட்டையும் சொல்லலை. எனக்கு டெய்லி நீங்கள் தானேக்கா சமைச்சு போடுறீங்க, அதான் இன்னைக்கு ஒரு நாளாச்சும் உங்களுக்கு வாங்கித்தரலாம்னு ஆர்டர் பண்ணேன். வாங்கக்கா சாப்பிடலாம், வாங்கினேன். டேய் குரு, பிறந்த நாள்லாம் முன்கூட்டியே சொல்லணும்டா, இப்படி திடீர்னு சொல்லக்கூடாது. உனக்கு என்ன கிஃப்ட் வாங்குறதுனே தெரியலடா. நீ வேற சொல்லாம கொல்லாம திடீர்னு இன்னைக்கு பிறந்துட்ட. இந்தா உனக்கு பிடிச்சத நீயே வாங்கிக்கோ. பச்சை பட்டாணி 1 கிலோ, பிரியாணி அரிசி 1 கிலோ. தம்பி இந்த சீட்டு கொஞ்சம் போடுப்பா. அக்கா 5 நிமிஷம், இவருக்கு பில் போட்டு வந்துறேன். சரி, நான் வெளியே வாங்க வேண்டிய சாமான்லாம் வாங்கிட்டு வந்துறேன், அதுக்குள்ள போட்டு வைங்க. சரி சரிப்பா. குரு, இந்த லிஸ்ட்ல எல்லாம் எடுத்து போட்டு வா, இந்த பில்ல முடிச்சு விட்டுறோம். அடுத்து என்ன இருக்கு? கொண்டக்கல 1 கிலோ, கம்பு 1/2 கிலோ. தம்பி ஜாமம் போட்டாச்சா? ஆ போட்டாச்சுக்கா. குரு, அந்த அக்காவுக்கு போட்ட சாமான எடுத்து வா. சொல்லுங்கண்ணே. அக்கா சீட்டு சாமான எடுத்து வா. எந்த சீட்னே? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அக்கா கொடுத்தாங்கல்ல, நான் கூட கொடுத்தனே, அதை போய் எடுத்து வா. கொஞ்சம் விடுற குரு, நம்ம கடைக்கு வந்தாதான் காலில் சுடு தண்ணி ஊற்றுற மாதிரி பறப்பாங்க. இதே சூப்பர் மார்க்கெட் போனால் 1 ஹவர் ஆனாலும் நின்று பொறுமையாக வாங்கிட்டு போவாங்க. வியாபாரம்னா அப்படிதான் இருக்கும். ஓ விலைய பா, இது எல்லாத்தையும் இங்கே அடிக்கிறேன். ஒரு 200 கிராம் கம்ப்ளைண்ட் கொடு, போய் எடுத்துருவா. ஆ ஒன்று போதுமாக்கா? ஆ போதும், ஒன்றே மட்டும் எடுத்துருவாடா. சரிண்ணே, 120 ரூபா கொடுங்கக்கா. 120 ரூபாயா? எல்லா கடையிலயும் 110 ரூபா தான், உங்க கடையில மட்டும்தான் 10 ரூபா ஜாஸ்தி. எல்லா கடையிலயும் 110 ரூபா? ஆ இதுல 1100 ரூபா இருக்கு. 110 ரூபா போடுற கடையில எனக்கு ஒரு 10 பாக்கெட் வாங்கிட்டு வந்து கொடுங்க பாப்போம். என்ன சும்மா ஏதாச்சும் சொல்றது, அசல 115க்கு வருதா? இதுல அந்த கடையில 110 ரூபாய்க்கு போடுறாங்களா, இந்த கடையில 100 ரூபாய்க்கு போடுறாங்களா? வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு குடுறது ரொம்பதா. இந்தா ஒரு பாக்கெட் கொடு. அப்படி வாங்க வலிக்கு. இந்தாங்க குரு, கடையை பாத்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி. தம்பி, கடைக்காரங்க இல்லையா? ஏன் எங்களை பார்த்தா கடைக்காரங்க மாதிரி தெரியலையா? ஓஹோ, சரி. த்ரீ ரோசஸ் நேச்சுரல் கேர் 250 கிராம்ஸ் எவ்வளோ? 1 நிமிஷம், திருமணா தானே திருடுவேன். 230 ரூபா. அடியாத்தி, போன வாரம் தான் பக்கத்து கடையில 220 ரூபாய்க்கு வாங்கினேன், நீ என்ன 10 ரூபாய் அதிகமா சொல்ற? 220 ரூபாய். ஆமா, இதுல 1100 ரூபாய் இருக்கு. 110 ரூபா போடுற கடையில எனக்கு ஒரு 10 பாக்கெட் வாங்கிட்டு வந்து கொடுங்க பாப்போம். இதுல 2200 ரூபா இருக்கு, எனக்கு போய் 10 பாக்கெட் வாங்கிட்டு வாங்க பாப்போம். நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன், நீ வெயிட் பண்ணுனா. சீக்கிரம் வந்துருங்க. வந்துடுறேன். எங்க போன ஒரு ஆளை காணும். பிஸ்கெட் கீழே விழுந்துருக்கு, எடுத்து வைக்க மாட்டியா? எங்கடா வித்த காசு? இருங்கண்ணே, பக்கத்து கடையில காக்கில் 3 ரோசஸ் 220 ரூபாயா? அதான் நம்ம பானக்கா இருக்காங்களே, அவங்ககிட்ட 10 பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்லி 2200 ரூபா கொடுத்து விட்டேன். பானக்கா கிட்டயா 2200 ரூபா? ஐயோ,
ஃபீல் பண்ணாதீங்க. அக்கா வாங்கிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துருவாங்க. குடுகுடுன்னு ஆமனு ஓடி வந்துருவாங்க. ஏய் சாய், எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படிடா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. அம்மா அம்மா, இவன் கோழி குஞ்சு வச்சு வீடியோ போடுவானே, அவன் தானே? ஆமாண்டி. என் வீடியோலாம் பாப்பீங்களா? பாப்போமே. என்னடா அது கையில நாய்க்குட்டி? ஆமா, நான் இனிமேல் பப்பியை வச்சுதான் வீடியோ போட போறேன். நல்லா இருக்கா? பக்க கியூட்டா இருக்குல்ல. பொம்மை மாதிரியே இருக்கு. மாமா மாமா, எனக்கு இந்த மாதிரி ஒரு நாய்க்குட்டி வாங்கி கொடு மாமா. ஆரம்பிச்சியா? ஒண்ணு பார்க்க கூடாதே, உடனே வேணும்னு சொல்லுவேன். உன்னெல்லாம் கொஞ்சம் சரி, நம்ம சண்டை அப்புறம் வச்சுக்கலாம். தம்பி, உனக்கு என்ன வேணும்? எனக்கு வந்து 5 ரூபாய் மில் பிகிஸ் கொடுங்க. நாய்க்கா? இல்ல, எனக்கு. உனக்கா? எடுத்துட்டு வர. ஜிஜு, இந்த பா. வேற என்ன வேணும்? 25 ரூபாய் குட்டே வந்துட்டாங்க. இது உனக்கா? இல்ல, இது நாய். நாய்க்கா? எடுத்துட்டு வர. இந்த 5 ரூபாய் பிஸ்கெட் உனக்கு, 25 ரூபாய் பிஸ்கெட் இவருக்கா? ஆமாண்ணா. நல்லா இருக்குப்பா. இந்தாங்க. அண்ணா, அந்த சாக்லேட் கொடுங்க. அந்த சாக்லேட்டாப்பா? ம், கொடு. இந்த வேற என்ன வேணும்? வேற எதுவும் வேணா, மீதி காசு கொடுங்க. மீதி காசா? அதெல்லாம் இல்லப்பா, சரியா போச்சு. சரியா போச்சா? ஆமாப்பா. அந்த அங்கிள் மீதி காசை வாங்கிட்டு சொன்னாங்க. ஏமாத்தான் நம்ம ஏமாறாம இருக்க முடியும். என்ன பாக்குற? இது கள்ள நோட்டு. சின்ன பசங்களுக்கு சாக்லேட் வாங்க காசு குடுக்கற மாதிரி கொடுத்து கள்ள நோட்ட நல்ல நோட்டா மாத்த பாக்குறியா? நீ பேசினது எல்லாமே இந்த போன்ல ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீ எவ்வளவு பொய் சொன்னாலும் தப்பிக்கவே முடியாது. சார் பாருங்க பாருங்க. ஏய், எல்லா நோட்டும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். நீ கள்ள நோட்டை எடுத்து உன் கடையில வச்சுட்டு என்ன மாட்டி கூட பாக்குறியா? ஐ அம் ஜென்டில்மேன். அதை கண்டுபிடிக்கத்தான் நான் வந்திருக்கேன். செக் பண்ணி பார்த்தா எல்லாம் தெரிஞ்சு போயிடும். ஆமா சார், அவன் கடையை செக் பண்ணுங்க சார். என்ன சார், என்ன செக் பண்றீங்க சார்? சார் சார் சார், நான் டீசன்ட் சார். ஏரியால எனக்கு ஒரு இமேஜ் இருக்கு சார். சார் சார், ஃபுல்லா கள்ள நோட்டு தான். போலீஸ்காரன் முன்னாடியே மிரட்டுறியா? உனக்கே இவ்வளவு தைரியம் இருக்கும் போது உழைச்சி சாப்பிடுற எனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்?
கூட்டு போங்க சார். வாடா நடா லுக்கு அந்த வண்டி சார். சட்டல இந்த கையெடுங்க சார். யாரு பாப்பா சார்? டேய் தம்பி, அக்கா தம்பி, இதுக்கப்புறம் தெரியாதவங்க யாராச்சும் இந்த மாதிரி கொடுத்தா வாங்கவே கூடாது, சரியா? ஆ சரிங்கக்கா. பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ. டெய்லியும் 6 மணிக்கு ஷாலினி ஸ்டோர்ஸ்ல வீடியோ ரிலீஸ் ஆயிரும், மறக்காம பாத்துருங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.